ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிப்பிக்கல் மார்னிங் ருட்டீன் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் டைம் இல்லை. ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு ஷெட்யூல். ஸோ நான் அவங்களுக்காக ஃபஸ்ட்டு ஹார்லிக்ஸ் கலந்து ரெடியாக வச்சுப்பேன். அவங்க எழுப்புறதுக்கு முன்னாடி பையனை மட்டும் எழுப்பி விட்டுட்டேன். நல்லா ஆறி இருந்தால் தான் குடிப்பாங்க ரெண்டு பேருமே பால். பையனுக்கு எக்ஸாம் இருந்ததுனால அவனை கொஞ்சம் ஏர்லியாக எழுப்பி விட்டு முதன்னைக்கு படித்தது எல்லாமே கொஞ்சம் ரிவிஷன் பண்ண வைப்பேன். ஸோ ஒரு சின்ன மாடல் பேப்பர் மாதிரி அவனுக்கு செட் பண்ணியிருந்தேன். அதனால் அதை ரெடியை அதை எழுதுறதுக்காக அவர் ரெடியாகிட்டு இருந்தார். அவனை எழுத வச்சுட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வடித்து தனியாக வச்சுருக்கேன். இன்னொரு பேனில் வந்து நல்லா சூடாகிடுச்சு பேன். இப்போது இதில் வந்து ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. லேசாக சூடாக இருக்கும் போதே ஒரு மூணு பல் பூண்டு பிடிச்சி வச்சுருக்கேன். அது பூண்டு தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அது சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பேசல், ஆரிகானோ அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் எல்லாமே இருக்கும், தைமிலேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நான் இதையே ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே வந்து பேப்ரிக்கா போடுவேன். பேப்ரிக்கா வந்து இதுக்கு ஆப்ஷனல் தான், பட் நான் வந்து கொஞ்சமாக போடுவேன் இந்த கலருக்காக. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி, ஐ மீன் ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா இதுவாகும். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாஸ்தாவை கொட்டிடலாம். அதில் இது நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்காக மறுபடியும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் போட மறந்துட்டேன். கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த டொமேட்டோ வந்து பேலன்ஸ் ஆகி நல்லா வரும். மேலே லைட்டாக சீஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அவ்வளோதான். டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. சீஸ் போட்டோன்னு சூப்பராக ஒரு பாஸ்தா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்காக அவங்க டிஃபன் பாக்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ரொம்ப சூடாக இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சுட்டு அப்புறம்தான் பேக் பண்ணுவேன். பையனுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுனால சீக்கிரம் வந்துடுவான். ஸோ அவனுக்கு வந்து ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பாக்ஸு. ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் லன்ச் பேக்கில் நான் முதல்ல எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தலை சீவுறதோ இல்லை ஷூஸ்லாம் என் சின்ன பொண்ணுக்கு மாட்டி விடுறதோ எல்லாம் பண்ணுறது. தண்ணிலாம் என் பையன் பிடிச்சி வச்சுறதுனால அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க லன்ச் பேக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ஹேஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடனால கம்மியாக இருக்குது, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஸ்கூல்ஸ்லாம் கொஞ்சம் லீவ் விட்டுருக்காங்க, எக்ஸாம்ஸ் கூட ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருக்க பில்டிங்கே தெரியல, அந்த அளவுக்கு மூடி இருக்குது ஃபுல்லாக. ஸோ பசங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ஸ்விம்மிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி என்னோடய எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு தான் எனக்கு அடுத்த வேலை ஓடும். ஸோ இனி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு குடிக்கிறதுக்கு. ஸ்விம்மிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டைமே இருக்காது போகிறதுக்கு, பட் எப்போயா டைம் கிடச்சா டக்குன்னு போயிடுவேன். ஸோ அது பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு எனக்கு.
ஸோ ஸ்விம்மிங்லாம் போயிட்டு வந்துட்டு நான் வந்து போகிறதுக்கு முன்னாடியே ராகி கஞ்சி செஞ்சு வச்சுருந்தேன் வெங்கலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்காக. ஸோ ரொம்ப திக்காக இருந்தது, நல்லா லைட்டாக பால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட்காக லன்ச் கட்டிகிட்ருக்கேன். ரைஸ் வந்து நான் மார்னிங்கே பையன் அனுப்பும்போதே நான் வச்சுட்டேன். ஸோ அது லைட்டாக சூடாக தான் இருந்தது, அது கூடவே நான் வந்து கொஞ்சம் பாலும் தயிரும் சேர்த்து கலந்து வச்சுருவேன். ஆக்சுவலி பால் ஊற்றிட்டு ஆறின பிறகு தான் தயிர் ஆட் பண்ணோம், பட் அன்றைக்கி டைம் ரொம்ப ஷார்ட்டாகிறதுனால நான் அப்போவே வந்து கர்ட் ஆட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் பால் ஆட் பண்ணேன். இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும், பட் நேரம் ஆக ஆக திக்காயிடும். ஸோ இது கூட நான் வந்து தக்காளி ஊறுகாய் பண்ணியிருந்தேன், அதோட காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். லன்ச்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் குளிச்சும் நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு துணி காலையிலே போட்டிருந்தேன் மிஷினில். ஒரு பெரிய வேலை எனக்கு, இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க மாட்டாங்களான்னு நான் யோசிப்பேன், காய போடுறதுக்கும் மடிக்கிறதுக்கும். எனக்கு என்னமோ தெரியல, இந்த வேலை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், எங்கள் அம்மா துணி இருக்குது காயப்போடுன்னு சொன்னாலே ரொம்ப கடுப்பாயிடுவேன். ஸோ வேறு வழி, நம்ம தான் பண்ணியாகணும். ஸோ துணியெல்லாம் காய போட்டுட்டு இட்லி பொடிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலையிலேயே. ஸோ அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். எனக்கு வந்து இட்லி பொடி ரொம்ப சீக்கிரமாகவே காலியாகிடும், ஏன்னா என் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நான் எப்போவுமே காரம் கம்மியாக போட்டு தான் செய்வேன். என்னோடய லைஃப் சேவர்னு சொல்லலாம். அடுத்த லஞ்சுக்கு வந்து நான் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் காலையிலேயே. ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறதுக்குனால. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயாச்சு, பிள்ளைங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க. இப்போ லஞ்சுக்கு வந்து நான் ஒரு புலாவ் மாதிரி இருந்தாக்கா ஒரு வெஜிடபிள் பிரியாணி கூட சொல்லலாம், பட் வெஜிடபிள் பிரியாணியில் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் போடாமல் இன்றைக்கி சாமை வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். ஓகே, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் இது எங்கள் வீட்டில், பட் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கும் சேர்த்து பண்ணுறேன், பார்க்கலாம் அவங்க சாப்பிட்றாங்க என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் வந்து குதிரவாளி அரிசியில் வந்து பண்ணியிருந்தேன், அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் சரி சாமையில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி எல்லா திங்ஸும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வெஜிடபிள் பிரியாணி தாளிக்கிற மாதிரி தான் தாளித்தேன். எக்ஸ்ட்ரா நான் வந்து பாண்டான் லீஃப் போட்டேன். ஸோ எந்த மாற்றமும் இல்லை, நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி தான். அதனால தான் நான் டீட்டெயில்டு ரெசிபியை நான் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. அரிசியை வந்து நான் ஊற வைக்கல, நான் வந்து கழுவி தான் நல்லா எடுத்துக்கிட்டேன். ஸோ அரிசி போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள், சிம்லே வச்சு பண்ணுங்கள். 1-2 கப் அளவுக்கு தண்ணி இந்த அரிசிக்கு. எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணி செய்யும் போது நீங்கள் சுடுதண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும். நான் கடைசியாக ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன் உதிரி உதிரியாக வரணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி இது நல்லா தலை தலன் கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட முடியும். இதை மூடி போட்டு நல்லா ஃபுல்லாக அடுப்பை வந்து சிம்மில் குறைச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுடுங்க. அது நல்ல விசில், ஒரு விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வந்துச்சுன்னா ஒரே ஒரு விசில் தான். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா வந்திருந்தது பிரியாணி. நான் ஆவிலாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்ணேன், கீழே வந்து ஒட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஸோ பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு, ஏர்லியாக வந்துடுவாங்க அவங்க ரெண்டு பேருமே.
ஸோ அவங்களுக்காக நான் வந்து லன்ச் போட்டுட்ருந்தேன். கூட வந்து நான் பண்ணேன் தக்காளி ஊறுகாய். கண்டிப்பாக நான் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. பாஸ்மதி ரைஸ் ஒரு இது ஹெல்த்தியர் ஆப்ஷன். எல்லாருக்கும் பாய் சொல்லிடுதா? பாயசமா டே பப்ளு, இங்கே பாரு. இங்கே வந்து லாட்டன் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. ஸோ பையனோட ஜிம் கிளாஸில் ரெண்டு லாட்டன் கொடுத்துருந்தாங்க, அதோடய கேண்டில் வைக்க சொல்லி ரொம்ப படுத்துனாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.